மானியம் பெறுவதற்கு மின் இணைப்புடன் ஆதாரை இணைக்க வற்புறுத்தக்கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கின் தீர்ப்பை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மின் நுகர்வோர் மானியம் பெறுவதற்கு மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க வலியுறுத்தி கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வீட்டு உரிமையாளர் மின் இணைப்புடன் ஆதாரை இணைப்பதால் வாடகைதாரருக்கு மானியம் கிடைக்காது என்று மனுதாரர் வாதிட்டார். மேலும் ஆதாரை இணைப்பது தொடர்பாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதலை பெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மனுதாரரின் வாதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு மானியம் பெறுவது வீட்டு உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் இடையிலான தனிப்பட்ட பிரச்சினை என்று குறிப்பிட்டார். மீட்டர் அடிப்படையில்தான் ஆதார் எண்ணை இணைக்கப்படுவதாக கூறிய அரசு தரப்பு அனைத்து ஒப்புதல்களையும் பெற்ற பிறகே அறிவிப்பை வெளியிட்டதாகவும் விளக்கம் அளித்தனர். இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனா்.